بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد السلام عليكم الحمد لله رب العالمين அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இந்த வாரம் வாட்ஸ்அப்பின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவது ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார், தொழுது கொண்டிருக்கும் போது தொழுகையில் குறுக்கே செல்கிறார்கள், நாம் சஜிதா செய்யும் இடம் வரைக்கும் கணக்கா அல்லது எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கலாம்? ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது குறுக்க போறாங்க, அப்படி குறுக்க போறதா இருந்தா அவர் சஜிதா பண்றாரா இல்லையா? அந்த சஜிதா பண்ணக்கூடிய அந்த தூரம் அளவுக்கு அதுக்கு அந்த சைடு குறுக்க போகலாமா, அல்லது சஜிதா பண்ணக்கூடிய இடம் வரைக்கும் அதுக்குள்ளதான் போக கூடாதா, அதுக்கு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. இது தொடர்பாக வந்து நாம் சற்று விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் அவருக்கு குறுக்கே செல்வது வந்து மார்க்கத்தில் ஒரு பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சைகுல் புகாரில 510வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஜுஹைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபியானாய் சொல்லி காட்டுறாங்க, லவ் யஅலமுல் மார்ரு பைன யதை முசல்லி மாதா அலைஹி, தொழுபவருக்கு முன்னால் கடந்து செல்லக்கூடியவன் தன் மீது ஏற்படக்கூடிய பாவத்தின் அளவை அறிந்தால், லகான ஐ யகிஃப அர்பயின ஹைரன் அன்னஹு மின எமுர்ற பைன எதேஹி, தொழக்கூடியவனுக்கு முன்பாக கடந்து செல்வதை விட 40 நாட்கள் அல்லது வருஷங்கள் நின்று கொண்டிருப்பது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். தொழுகையாளிக்கு முன்னாடி செல்வது வந்து அவ்வளவு பெரிய ஒரு பாவம், அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அறிந்தால் 40 நாள் நிற்ப நமக்கு என்ன செய்யாது, பெரிதாக தெரியாது. 40 வருடங்கள் நிற்பது பெரிதாக தெரியாது, அவ்வளவு பெரிய பாவம் என்று நபியல்லாஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுபவருக்கு முன்னால் குறுக்கே செல்வதை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில 509வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபியல்லாஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா சல்லா அஹதுக்கும் இதா ஷையின் எஸ்துருஹு மினன்னாஸ், உங்களில் ஒருவர் தன்னை முன்னால் கடந்து செல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு சுத்ரா உண்டாக்கிறார், தொழக்கூடியவங்க வந்து சுத்ரா வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், ஒரு 3 அடியில் எவ்வளோ தூரத்தை சுத்ரா வைக்க வேண்டும், பின்னாடி நமக்கு ஆதாரங்கள் காட்டுவோம், ஒரு 3 அடி அல்லது 4 அடிக்கு முன்னாடி சுத்ரா வைக்கணும். அப்போ ஒரு ஆள் வந்து தனக்கு முன்னால் செல்லக்கூடிய மக்களுக்காக சுத்ரா வைத்து என்ன செய்கிறாரு, தொழும் பொழுது அராத அகதும் எஜிதாச பைன எதை, அப்படி சுத்ரா வைத்து தொழும்போது ஒருவர் கடந்து செல்ல நாடினால் ஃபல் எதுஃபாஹு, அவரை அவர் தடுக்கட்டும், ஃபைன் அபா ஃபல் யுகாத்திலுஹு ஃபைன்னமாக ஷைத்தான், அவர் வந்து அதை மீறி வந்தால் இன்னும் வலிமையாக தடுக்கட்டும், யுகாத்தில் அந்த இடத்த வலிமையாக தடுக்கிறது, இன்னும் வலிமையாக தடுக்கட்டும், ஃபைன்னமாக ஷைத்தான், அவர் ஷைத்தான் அப்படின்னு நபி அண்ணா சொல்லி காட்டுறாங்க. அப்போ தொழக்கூடியவர் வந்து சுத்ரா வைத்து தொழும்போது அந்த சுத்ராவுக்கு உள்ளே போகக்கூடாது, போனோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவம். முதல் செய்தியை பார்த்தோமா இல்லைங்களா, தொழுது கொண்டிருப்பவருக்கு முன்னால் செல்பவர் வந்து 40 நாட்கள் 40 ஆண்டுகள் நிற்பது அது சிறப்பாக இருக்குன்னு சொல்லி, இது எந்த மாதிரி தொழக்கூடியவர், சுத்ரா வைத்து ஒருவர் தொழும்போது அவருக்கு அந்த சுத்ராவுக்கு உள்ளே போகக்கூடியவருக்கு ஏற்படக்கூடிய பாவம் தான். அதுபோன்று நாம் சுத்ரா வைத்து தொழும் பொழுது யாரா நமக்கு முன்னால் கடந்து சென்றால் அவரை வலிமையாக தடுக்க வேண்டும் என்று நபி அல்லாஹ் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த சுத்ராவுடைய அளவை பற்றியும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிடுறாங்க, சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதா வல அஹதுக்கும் பைன எதைஹி மிஸ்ல மூஹிரத்தி ரஹ்லி ஃபல் யுஸல்லி, ஒருவர் வந்து உங்களுக்கு முன்பாக ஒரு வாகனத்துடைய சாய்வு கட்டை, ஒரு 2 அடி அளவுக்கு ஒரு பொருளை வைத்து கொண்டால் அதை நோக்கி அவர் தொழட்டும், வலா யுபாலி மன்மர்ற வராதாலிக்க, நாம் தொழும்போது நமக்கு முன்னாடி வாகனத்துடைய சாய்வு கட்டை அளவுக்கு ஒரு 2 அடி அளவுக்கு ஒரு பொருளை வைத்து கொண்டு தொழுதால் 1 அடி கூட இருக்கலாம், அந்த சின்னதாக தான் இருக்கும் வாகனத்துடைய சாய்வு கட்டை, அந்த மாதிரி ஒரு பொருளை வைத்து கொண்டு தொழுதால் அதுக்கு அப்பால் செல்லக்கூடியவர்கள் அந்த தொழுகைக்கு என்ன செய்யாது, எந்த விதமான பாதிப்பையும் உருவாக்காது அப்படின்னு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நம்ம சுத்ரா பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது
பொதுவாக நாம் ஒரு பொருளை சுத்தராக வைக்கிறோமா இல்லைங்களா? நபியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்ட வெளியில் தொழும் பொழுதுதான் அதிகமாக ஒரு பொருளை சுத்தராக வைத்திருக்கிறாங்க. பள்ளிவாசலில் தொழும் பொழுது பள்ளிவாசல் சுவர், பள்ளிவாசல் தூண்கள், அது மாதிரி கட்டில், இதையெல்லாம் நபியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சுத்தராவாக ஆக்கி கொண்டு தொழுதிருக்கிறாங்க. இப்போ ஒரு சில செய்திகள் நம்ம பார்க்குறோம். சஹீஹுல் புகாரியில் 494வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பெருநாள் தொழுகைக்காக வெளியேறும் பொழுது அந்த மைதானத்தில் வந்து இமாமுக்கு முன்பாக ஈட்டியை நட்டி வைக்க சொல்வாங்க. ஈட்டியை நட்டி வைக்க சொல்லி ஃபைசல்லி இலைஹா, அந்த ஈட்டியை நோக்கி என்ன செய்வார் தொழுவார்கள், வன்னாசு வராஹு, மக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி என்ன செய்ய தொழுவாங்க. அப்போ இந்த ஹதீஸ் இன்னொரு சட்டம் இருக்குது, இமாம் ஜமாத்து நடக்கும் பொழுது இமாமுக்கு முன்பாக மட்டும் நம்ம ஒரு சுத்ராவை வைச்சா போதும், மக்கள் ஒவ்வொரு மக்களுக்கு என்ன கிடையாது, சுத்ரா தேவை கிடையாது. எல்லாரும் தனித்தனியாக தொழும் பொழுது அவங்க வந்து தனக்கு முன்பாக சுத்ராவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு தூணாக இருக்கலாம், ஒரு சுவராக இருக்கலாம், ஒரு கட்டிலாக இருக்கலாம், ஒரு சேராக இருக்கலாம், குறைந்தபட்சம் ஒரு வாகனத்துறை சாய்வு கட்டை அளவுக்கு. தனியாக தொழும்போது சுத்ராவை நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு வெட்ட வெளியில் தொழுகிறோமா, வெட்ட வெளியில் தொழும் பொழுது இமாம் ஜமாத்தாக இருக்கும் என்று சொன்னால் இமாமுக்கு முன்பாக மட்டும் நாம வந்து அந்த சுத்ரா தடுப்பை ஏற்படுத்தி கொண்டால் போதுமானது. அதே மாதிரி புகாரி 495வது செய்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுக்கு முன்பாக ஒரு தடி நட்டி வைக்கப்பட்டது, நுஹர 2 ரக்காத்தாகவும் அஸ்ர 2 ரக்காத்தாகவும் அவங்க ஜம்மு செஞ்சு தொழ வச்சாங்க. அப்படி அவங்க தொழ வைத்து கொண்டிருக்கும்போது சுத்ராவுக்கு முன்பாக பெண்கள் கடந்து போனாங்க அப்படின்னு நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். ரசூலர் வெட்ட வெளியே தொழுகிறாங்க, நுஹரையும் அஸ்ரையும் ஜம்முசையும் தொழ வைக்கிறார்கள். தொழ வைக்கும் பொழுது அவங்களுக்கு முன்பாக ரசூலா ஒரு கம்பை நட்டி வச்சு தொழுகிறாங்க, அதுக்கு முன்பாடி பெண்கள் சென்றிருக்கிறாங்க, கழுதைகள் சென்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைத்தறியை வந்து சுத்ராவாக வச்சு என்ன செஞ்சு தொழுதுருக்கிறாங்க. அப்போ நம்ம சுத்ரா வைக்கும் பொழுது அதற்கு முன்பாக யார் பின்னாடி யார் கடந்து போனாலும் அது பிரச்சனை இல்லை என்பதை இந்த செய்தியின் மூலமாக என்ன செய்ய முடியுது, அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோன்று புகாரி 507வது செய்தியில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், ஒரு வெட்ட வெளியை தொழும்போது தன்னுடைய ஒட்டகத்தை குறுக்காக வைத்து கொண்டு என்ன செய்வாங்க, தொழுவாங்க. கிப்லாவை முன்னோக்கி தனக்கும் கிப்லாவுக்கும் முன்பாக ஒரு ஒட்டகத்தை நிப்பாட்டி வச்சு என்ன செய்வாங்க, அவங்க தொழுவாங்க. அப்போ இந்த ஹதீஸை சொல்லும்போது இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த யாதுக்கு சொல்கிறாங்களோ அந்த அறிவிப்பாளர் கேட்கிறாரு, அஃப்ரைத்த இதா ஹப்பத்தி ரிகாபு, அந்த ஒட்டகம் ஓடிட்டுனா என்ன செய்யறது, ஒட்டகத்தை சுத்தராவ ரசூல் ஆக்குறாங்க, அந்த ஒட்டகம் சென்று விட்டால் என்ன செய்வது. அப்போ இப்னு உமர் சொல்கிறாங்க, கான யஹுது ஹாதர் ரஹில ஃபயு அத்திலுகு ஃபயு சல்லி இலா ஆகிரத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துடைய சாய்வு கட்டையை எடுத்து அதை தனக்கு நேராக வைத்துக்கொண்டு அதை நோக்கி தொழுவார்கள். ஒட்டகத்தை கூட அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுத்ராவாக ஆக்கியிருக்கின்றார்கள். அது போய் இதெல்லாம் வெட்ட வெளியில் தொழும் பொழுது ஒரு ஒட்டகத்தை சுத்தராவாக ஆக்கியிருக்கிறாங்க, ஈட்டியை வைத்திருக்கின்றார்கள், கம்பையை வைத்திருக்கின்றார்கள், ஒட்டகத்துடைய சாய்வு கட்டையை வைத்திருக்கின்றார்கள். அதுபோன்று பள்ளிவாசலில் தொழும்போது பள்ளிவாசல் சுத்ரா இருந்திருக்கு. பள்ளிவாசலில் சுத்ரா எப்படி இருந்திருக்குது, இப்போ சஹீஹ் புகாரியில் வந்து 502வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் வந்து ஒரு தூணுக்கு முன்பாக நின்று தொழுவதை வழமையாக்கி கொண்டார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் பள்ளிவாசல் நிறைய தூண்கள் இருக்கும், அந்த தூண்களுக்கு முன்பாக நின்று ரசூலுல்லாஹி செய்வாங்க, அவங்க தொழுவாங்க. நமக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, தூணை நோக்கி நாம் தொழும்பொழுது அதுக்கு முன்னாடி யார் போனாலும் அது வந்து தொழுகைக்கு என்ன செய்யாது, எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காது. அதுபோன்று புகாரி 506வது செய்தியில் அப்துல்லா இப்னு உமர் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அவங்க காபாக்குள்ளே நுழைஞ்சவுடனே காபாவுடைய வாசல் இருக்கு பாருங்கள், வாசல் வழியாக உள்ளே நுழைவாங்க. உள்ளே நுழைஞ்சவுடனே அந்த காபாவுடைய சுவத்துக்கும் தனக்கும் 3 முழம் சலாசா அதுரின், 3 முழம் இடைவெளி இருக்கக்கூடிய அளவில் அவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்க. காபாவுக்கு உள்ள அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அதுக்கும் காபாவுடைய சுவருக்கும் மத்தியில் வந்து 3 முழங்கள் இடைவெளி இருக்கக்கூடிய வகையில் அவங்க தொழுதாங்க. தொழுதுட்டு இப்னு உமர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி தான் காபாக்குள்ளே தொழுதார்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு அறிவித்ததாக இப்னு உமர் அவங்க சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில் 506வது செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அப்போ ஒட்டுமொத்த செய்தியை நம்ம பார்க்கும்போது வெட்ட வெளியே தொழும்போது சுத்தராக வச்சிருக்கிறாங்க, பள்ளிவாசலில் தொழும்போது பள்ளிவாசல் சுவரை ஒரு தடுப்பாக ஆக்கியிருக்கின்றார்கள், பள்ளிவாசல் தூணை ஒரு தடுப்பாக ஆக்கியிருக்கின்றார்கள், வீட்டில் தொழும்போது கட்டிலை ஒரு தடுப்பாக ஆக்கி கொண்டு கட்டில்லான ஆயிஷா அலியல்லாஹு படுத்திருக்கிறாங்க, படுத்திருக்கும்போது ரசூலுல்லாஹி செய்கிறாங்க, அந்த கட்டிலை ஒரு தடுப்பாக ஆக்கி கொண்டு தொழுதிருக்கின்றார்கள். இப்படி அந்த சுத்ரா எவ்வளோ தூரத்தில் வச்சிருக்கிறாங்க அதையும் நாம் பார்க்கணும்.
சஹி இப்னு ஹுசைமாவில் 803வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா சல்லா அஹதுக்கும் ஃபல்யுஸல்லி இல சுத்ரா, உங்களில் ஒருவர் தொழுதால் அவர் சுத்ராவை நோக்கி தொழட்டும், வல் எதுனு மின்ஹா, அந்த சுத்ராவிற்கு நெருக்கமாக நிற்கட்டும். நாம தொழும்பு நம்ம தொழும் வச்சுக்கிடுங்க, ஒரு 10 அடி தள்ளி சுத்ரா வைக்கக்கூடாது. நம்ம சஜிதா செய்கிறோமா இல்லைங்களா, சஜிதா செய்யறதுக்கு 1 அடிக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கணும், சுத்ராவை வைத்துக் கொள்ள வேண்டும். லா யக்தவு ஷைத்தானோ அலை சலாத்தகு, அப்படி அவர் சுத்ராவை வைத்து நெருக்கமாக நின்றால் ஷைத்தான் அவருடைய தொழுகையை முறித்து விட மாட்டான், அவருடைய தொழுகையில் குறை ஏற்படுத்தி விட மாட்டான் அப்படின்னு நபியான சல்லா அலுவலாமங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சைவுல் புகாரில 496வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான பைன முசல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ பைனல் ஜிதாரி மமருஷாத், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சுத்ராவாகக்கூடிய அந்த சுவருக்கு மத்தியில வந்து ஒரு ஆடு கடந்து போகக்கூடிய அளவுக்கு தான் இடைவெளி இருக்கும். அப்போ நம்ம சுஜூது பண்றோம் வச்சுக்கிடுங்க, சுஜூது பண்றது 1 அடி தூரத்தை சுத்ரா வைத்துக் கொள்ள வேண்டும், அதான் ஒரு ஆடு போறதுக்கு 1 அடி போதும்ல, இந்த அளவு தான் இடைவெளி இருக்கும் என்று நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ நபியல் நாயகம் காலத்தில் பள்ளி வாசலில் தொழும் பொழுது அங்கே நிறைய தூண்கள் இருந்திருக்கு, சஹாபாக்கள் தூண்களை என்ன செஞ்சுருக்காங்க, சுத்ராவாக ஆக்கியிருக்கிறாங்க, சுவரை சுத்ராவாக தடுப்பாக ஆக்கி தொழுதுருக்கிறாங்க. இமாம் ஜமாத்தாக இருக்கும்போது சுத்ரா தேவையில்லை, நமக்கு முன்னாடி உள்ள சஃபை நமக்கு என்ன செஞ்சிடும், தடுப்பாக ஆயிரும். அதே நேரத்தில் நம்ம தனியாக தொழுகிறோம், தனியாக தொழும் போது ஒரு சுவத்தையோ ஒரு தூணையோ சுத்ராவாக ஆக்கி கொள்ளணும். அப்படி இடம் எதுவும் கிடைக்கலையா, நமக்கு ஏதாவது சுத்ராவை நமக்கு முன்பாக வைத்து கொண்டு நாம் தொழுது கொள்ள வேண்டும். தனியாக தொழும் போது நமக்கு வந்து சுத்ரா அவசியம். அவசியமாக இருக்கும் பொழுது நாம் குறுக்க செல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் கடந்து செல்லலாம். திடீர்னு ஒரு மலஞ்சலம் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும், தொழுது கொண்டு இருக்கும்போது உதவு முறிந்துவிடும், அந்த மாதிரி சூழல் ஏற்படும் போது அவசியம் ஏற்பட்டால் குறுக்க செல்வம் தப்பு கிடையாது. புகாரியில் வந்து 493வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அவங்க வந்து அக்பல்து ராகிபன் அலா ஹிமாரின் அத்தானின், நான் வந்து ஒரு பெண் கழுதையில வந்து பயணித்து வந்தேன். அப்போ ஆன யோமேதுங்கிறது நாகஸ்துல் எஹ்திலாம், நான் பருவ வயது அடையக்கூடிய இளைஞனாக இருக்கும்போது ஒரு பெண் கழுதையில வந்து இப்னு அப்பாஸ் வர்றார். வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி பின்னாசி பி மினா இலா கைரி ஜிதாரின், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினா பகுதியில் வந்து சுவர் இல்லாத ஒரு பகுதியை நோக்கி என்ன செஞ்சாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள். ஃபா மரர்து பைனயதை பாதி சஃபி, நான் வந்து அந்த சஃபுக்கு மத்திய சில தொழுகை வரிசைகளுக்கு ஊடாக அந்த கழுதையிலேயே நான் கடந்து சென்றேன் அப்படின்னு நினச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. தகழ்த்து சஃபி, நான் அந்த வரிசைகளுக்குள் நுழைந்தேன். ஃபலம் யுன்கிர் தாலிக்க அலைய ஆகதும், யாருமே எனக்கு வந்து இதை ஒரு எனக்கு மறுப்பு தெரிவிக்கலை, இந்த மாதிரி செஞ்ச தப்பு என்று சொல்லவில்லை. அப்போ நபிகள் நாயகம் காலத்திலேயே நபிகள் நாயகம் இமாம் ஜமா நடத்தும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுருக்காங்க, சஃபுக்கு இடையில ஒரு தேவைக்காக சென்றிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி அவசிய தேவைக்கு நாம் வந்து சஃபுக்கு இடையில புறணம் வைத்துக் கொள்ளுங்கள், அது வந்து மார்க் அடிப்பில் குற்றம் கிடையாது, ஒரு கட்டாயம் நிர்பந்தம் ஏற்படும் பொழுது. அதே நேரத்தில் வந்து நாம் மற்ற ஹதீஸ்களையும் பார்த்து சுத்ரா வைத்து ஒருவர் தொழும் பொழுது தேவை இல்லாமல் அவசியம் இல்லாமல் நிர்பந்தம் இல்லாமல் அந்த சுத்ரா வழியாக சர்வனமணி செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் சுத்ரா இல்லாமல் தொழுகிறார், அப்போ நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால் நம்மீது என்ன செய்யாது, எந்த விதமான ஒரு குற்றமும் ஏற்படாது. நபியா நான் சொல்லி காட்டுறாங்களா இல்லையா, உங்களில் ஒருவர் மக்களை விட்டும் தடுக்கக்கூடிய சுத்ரா வைத்து கொண்டு தொழும் போது ஒருவர் குறுக்கை கடந்து சென்றால் அவரை தடுக்கட்டும்ங்கிறாங்க. அப்போ தொழக்கூடியவர் சுத்ரா வைக்காம ஒரு சுவத்தையோ ஒரு தூணையோ அது எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஒரு பொருளையோ சுத்ரா வைக்காமல் தொழுகிறாங்க வைத்துக் கொள்ளுங்கள், அவர் குறுக்க இன்னொரு ஆள் போனான்னு சொன்னோம்னா குறுக்கே செல்பவர் மீது எந்த குற்றமும் கிடையாது, இவர் தானே சுத்ரா வைக்காம தொழுகிறாரு. அப்போ அதையும் நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழக்கூடியவர்கள் வந்து தனியாக தொழும் போது சுத்ரா வைத்தான் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். சுத்ராவுடைய அளவு வந்து தொழக்கூடியவர் வந்து நம்ம சுஜூது பண்ற மாதிரிங்க, அதுக்கு 1 அடி அவ்வளவு தூரம் என்ன செஞ்சுக்கணும், சுத்ரா வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப தூரமா என்ன செய்ய வேண்டியதில்லை, வைக்க வேண்டியதில்லை. இதுதான் இந்த சுத்ரா சம்பந்தமான கேள்விகளுக்குரிய ஒரு மார்க் அடிப்படையிலான பதிலை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார், அவரும் இதே சுத்ரா தொடர்பாக தான் கேட்டிருக்கின்றார். ஒருவர் சுத்ரா வைக்காமல் தொழுது கொண்டிருக்கிறார், அப்போது அதை தாண்டி நாம் செல்ல வேண்டிய கட்டாயம் அல்லது மற்றவர்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக நாம் அவர் தொழுது கொண்டிருக்கும் போதே சுத்ரா வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆள் சுத்ராவுடைய சட்டம் தெரியாமல் அல்லது தெரிந்து கொண்டே சுத்ரா இல்லாமல் யார் வர பள்ளியில் யாருமே இல்லை யார் வரப்போகிறாங்கன்னு நினச்சி நினச்சிடாது,
எதையும் சுத்ராவாக ஆக்காமல் அவர் தொழுகிறார். இப்போ நாம் வந்து அவருக்கு முன்னாடி சுத்ராவை ஏற்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் நாம் முன்னாடி சுத்ராவுடைய சட்டங்களை விரிவாக விளக்கியிருக்கிறோம். சுத்ரா எவ்வளவு முக்கியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்ட வெளியில் தொழும்போதும் சுத்ராவை வைத்து தொழுதிருக்கின்றார்கள். வீட்டில் தொழும்போதும் அவன் கட்டிலை சுத்ராவாக ஆக்கி தொழுதிருக்கின்றார்கள். பள்ளிவாசலில் தொழும்போது கூட தூண்கள் சுவரை எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சுத்ராவாக ஆக்கி தொழுதிருக்கிறாங்க. தொழக்கூடியவனுக்கு முன்பாக கடந்து செல்வது பெரிய பாவம், அந்த மாதிரி கடந்து செல்லாதீங்கன்ற சொல்ல எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதுபோன்று நாம் சுத்ரா வைத்து தொழும்போது ஒருவர் கடந்து சென்றால் அவரை தடுக்க வேண்டும், அதையும் மீறி அவர் சென்றால் அவரோடு சண்டையிடட்டும், வலிமையாக தடுக்கட்டும் நபிகள் நான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கடந்து செல்வம் ஷைத்தான் நினைச்சிடாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ தொழக்கூடியவர்கள் வந்து சுத்ராவை வைக்கக்கூடிய அந்த சுன்னா அது வந்து ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கனால அதை பேணிக்கொள்ள வேண்டும். இப்போ ஒருவர் அறியாமல் நினைச்சிடாரு, சுத்ரா வைக்காமல் தொழுகிறாரு, நாம் அவருக்கு முன்பாக ஒரு சேரையோ அல்லது ஏதாவது ஒரு நபிகள்லாம் சொன்னாங்களா இல்லையா, சுத்ரா என்பது ஒரு வாகனத்துடைய சாய்வு கட்டை அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு அடி அந்த அளவுக்கு நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள் சுத்ராவாக தடுப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறியக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒருவர் சுத்ரா வைக்காமல் தொழும்போது நாம் அவருக்கு முன்னாடி சுத்ரா வைக்கலாம கேட்டால் தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம், வைத்து கொள்ளலாம். அதற்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, எந்த விதமான தடையும் கிடையாது. அதை செய்வதற்கு மார்க்கத்தில் ஒரு அது ஒரு நல்ல விஷயம்தான். அதில் மார்க்க தடையிலே நாம் என்ன செய்யலாம், அவருக்காக சுத்ராக வைத்து கொள்ளலாம். ரியாத்திலிருந்து துராப்சா என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சாரார் முபாகலா செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள், ஒரு சாரார் மார்க்கம் சம்பந்தமாக மட்டும் இருந்தால் முபாகலா செய்யலாம் என்று சொல்கிறார்கள். திருக்குரான் 3:61 வசனம் எதை குறிப்பிடுகிறது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முபாகலா குறித்து நிலைப்பாடு என்ன? முழுமையாக விளக்கத்தை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்க. ஒரு சாரார் வந்து முபாகலாவே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். முபாகலாவே செய்யக்கூடாது என்று சொல்வது வந்து அது குரானுக்கே மாற்றம். குரான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, முபியல் நாயம் சல்லா அலுவலம் அவர்களே அல்லாஹ் முபாகலா செய்யுமாறு அல்லாவே உத்தரவிட்டிருக்கும் போது அல்லாவுடைய உத்தரவுக்கு எதிராக முபாகலாவே செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் அது வந்து குரானுக்கு எதிரான விஷயம், அது முதல்ல விளங்கணும். அடுத்து இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாரார் வந்து மார்க்க சம்பந்தமாக மட்டும்தான் நம்ம முபாகலா பண்ணணும், ஏதாவது கொள்கை விஷயம் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் முபாகலா செய்யணும், உலக சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து முபாகலா செய்யக்கூடாது. 3:61 வசனம் தொடர்பாக என்ன சொல்லுது அந்த வசனம், மார்க்க சம்பந்தமாக மட்டும்தான் முபாகலா செய்ய வேண்டும்னு சொல்கிறதா, அது உலக ரீதியான விஷயங்களுக்கு முபாகலா செய்வதற்கு அந்த வசனத்தில் வந்து ஆதாரம் இருக்கிறதா, இது தொடர்பாக குரான் சுன்னா அடிப்படையில் என்ன விளக்கம், நம்ம ஜமாத் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜமாத்துடைய அடிப்படை வந்து வஹியை மட்டும் பின்பற்றுவது தான். குரான் சுன்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம ஜமாத்துடைய அடிப்படை. முபாகலா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா, பணிவாக அல்லாட்ட என்ன செய்யறது, வேண்டுவது. இந்த முபாகலா இஸ்லாம் எந்த நேரத்தில் செய்ய சொல்கிறது? இந்த முபாகலா தொடர்பாக சூரத்துல் ஆல் இம்ரான் அவங்க சொல்லி காட்டின மாதிரி 3:59 வசனம், 60வது வசனம், 61வது வசனம் இது முபாகலா தொடர்பாக பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்றும் கடவுள் என்றும் சொன்னார்கள். அதே திருமறை குரான் மறுக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று தான் சொல்கிறது. அப்போ இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்ன மசல் ஈசா இந்தல்லாஹி க மசலி ஆதம், அல்லாஹ்விடத்தில் ஈசாவுடைய உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றுதான். ஹலக்கஹு மின் துராபின் சும்மா காலதஹு குன் ஃபயகூன், ஆதமே அல்லாஹ் என்ன செய்தான், மண்ணால் படைத்து குன் என்று சொன்னால் அவர் என்ன செய்து விட்டார், ஆகிவிட்டார். இது மாதிரி அல்லாஹ்வுடைய குன் என்ற வார்த்தையால் உண்டானவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அற்புதமான முறையில் பிறந்தாரே தவிர அவர் வந்து அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது, அவர் கடவுளும் கிடையாது. அப்போ இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல் ஹக்கு மின் ரப்பீக், நபியே இந்த உண்மை உமது இறைவனிடமிருந்து வந்துள்ளது, ஃபலா தக்கு மினல் மும்தரீன், நீ சந்தோகிப்பவர்களில் ஒருவராக ஆகிவிட வேண்டாம், அல்லாஹ் சொன்னப்போ என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மிம்பாதி மாஜா அக்க மின் இல், நபியே இது விஷயத்தில் உம்மிடம் உமக்கு ஞானம் வந்த பிறகும் யாராவது உம்மிடம் வாதிட்டால் ஃபகுல் தகாலோ, நீங்கள் சொல்லுங்கள் வாருங்கள், நது அபுனானா வ அபுனாகும், வ நிசானா வ நிசாகும், வ அன்ஃபுசனா வ அன்ஃபுசக்கும், எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும், எங்களுடைய பெண்களையும் உங்களுடைய பெண்களையும்,
நாங்களும் நீங்களும் நாம் அழைத்து சும்ம நபுத்தகில் நாம் அல்லாட்ட இறைஞ்சி வேண்டுவோம், நீங்களும் அல்லாட்ட இறைஞ்சி வேண்டுங்க, முபாகலா செய்யுங்கள், நாங்களும் அல்லாட்ட என்ன செய்கிறோம், இறைஞ்சி வேண்டுகிறோம், பணிவாக வேண்டுகிறோம். அதில் காதிபீன், நாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பொய்யர்கள் மீது ஆக்குவோம். யார் நம்ம இருவரில் யார் பொய்யான கருத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தில் வந்து முபாகலா செய்வதற்கு அல்லாஹ் என்ன ஒரு நிபந்தனையை சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம், நபியே உமக்கு இல்மு வந்த பிறகு இதில் வாதிட்டால், அல்லாஹ் வைக்கக்கூடிய நிபந்தனை என்ன, உமக்கு இல்மு வந்த பிறகு வாதிட்டால். இந்த இல்மு என்பது வந்து கடுகளவு சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவு நமக்கு கிடைச்ச பிறகு, இதுதான் சத்தியம். இப்போ நம்ம ஒன்று ஒன்று ரெண்டுங்கிறோம், ஒன்று ஒன்று ரெண்டு என்பது வந்து இது ஒரு இல்மு, இது கடுகளவு சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு சின்னதும் பெரிதின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறோம். உடல் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, கை வந்து உடலை விட சின்னது, ஏன்னா அது உடம்பினுடைய ஒரு பகுதி தான் கை. தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி இருக்குது, பச்சை தண்ணி குளிராதுன்னு சொல்கிறோம், பனிக்கட்டி குளிராக இருக்குன்னு சொல்கிறோம், நெருப்பு சுடுன்னு சொல்கிறோம், இதெல்லாம் வந்து அது கடுகளவு சந்தேகம் இல்லாத விஷயங்கள். அதுபோன்று அல்லாவிடமிருந்து வரக்கூடிய இறை செய்தி இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் இல்மு, அது கடுகளவு சந்தேகம் இல்லாத விஷயங்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லானா இல்லையா, வலையினி தபாழ்த்த அகுவாகும் மின்பாதி மாஜாக்க மினல் மாலக்க மினல்லாஹிமி வலியு வலா நசீர், நபி அல்லாவிடமிருந்து உமக்கு இல்மு வந்த பிறகு அல்லாட்டிருந்து வகி, அல்லாஹ் வகையில் ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அதில் கடுகள் ஒன்றும் செய்யக்கூடாது, சந்தேகம் இருக்காது. அதில் நீ வந்து அல்லாட்டிருந்து உமக்கு வகி வந்த பிறகு நீ அவங்களுடைய மனவீச்சையை பின்பற்றினால் அல்லாவிடமிருந்து உமக்கு எந்த உதவியாளரும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாவிடமிருந்து வரக்கூடிய இறை செய்தியும் இல்மு தான். அதுபோன்று நாம் சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றோம் வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் இல்மு தான். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரா 17 அத்தியாயம் 36 வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், நபியே உமக்கு ஞானம் இல்லாத விஷயத்தில், தெளிவான தீர்க்கமான அறிவு இல்லாத விஷயத்தில் நீர் உறுதியாக நிற்க வேண்டாம், இன்ன சமூக வல் பசர வல் ஃபுவாத குல்லு உலாய்க்க காணான்கு மசூலா, உங்களுடைய செவி புலன்களும் பார்வை புலன்களும் உள்ளங்களும் அவை செய்தவற்றை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். நாம தீர்க்கமா தெரியாத ஒன்று நமக்கே சந்தேகமா இருக்கு, 100% உண்மையா பொய்யான்னு தெரியல, அந்த மாதிரி விஷயங்களை இதுதான் அப்படின்னு அடி சொல்லக்கூடாது. இல்மு இல்லாத விஷயம், இல்முன என்ன அர்த்தம், தீர்க்கமான உண்மை என்று தெரியாத விஷயத்துல வந்து நீங்க உறுதியா நிக்காதீங்க, சந்தேகமான விஷயத்துல போய் இதுதான் உண்மை 100% உண்மை என்று என்ன செய்யாதீங்க, நிக்காதீங்க. ஏன்னா அல்லாஹ் மறுமை நல்ல செவி புதனை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் வந்து உள்ளத்தை விசாரிப்பான், பார்வைகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அப்ப எதை பற்றி உலக விஷயமா இருந்தாலும் சரி, சந்தேகம் இல்லாம தீர்க்கமான உண்மையா நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு பேர் இல்மு தான். அது போன்று சூரத்து 100:15 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அவதூறு பரப்பப்படும் போது அல்ல முஸ்லீம்களும் முனாஃபிக்கின்களும் அவதூறான நிறைய செய்தியை பரப்புனாங்க. அப்ப அதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, இது தலக்கவு நகு பி அல் சினத்திக்கும், நீங்கள் உங்கள் நாவுகளால் அதை பரப்பினீர்கள், தக்கூலூன பி அஃப்வாஹிக்கும் மாலைசல்லக்கும் பிஹி இல்முன், எதுல உங்களுக்கு தீர்க்கமான அறிவில்லையோ, சந்தேகம் இல்லாமல் இதுதான் உண்மை என்று தீர்க்கமான ஒரு முடிவு உங்களுக்கு தெரியாதோ, அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்க உங்க நாவுகளால் பரப்பினீர்கள், வாய்களால் பேசினீர்கள், ஓ தஹ்சபுன ஹையினன், அதே மிக இலகுவாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், ஒஹுவழிந்தல்லாஹ் அதீம், அது அல்லாட்ட பாரதூரமான ஒரு குற்றமாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இல்முங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கடுகளவு சந்தேகம் இல்லாமல் தீர்க்கமாக அறிதல். இறை செய்தி நமக்கு வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த இறை செய்தி இல்மு தான், அல்லாட்டிருந்து வந்த பிறகு நாம் சந்தேகப்படவே கூடாது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் நெருப்பு குளிர்ந்ததுன்னு சொல்கிறான், சந்தேகப்படக்கூடாது. மூசா நபி வந்து கம்பால் கடலை அடிக்கும் போது கடல் பிளந்ததுன்னு குர்ஆன் சொல்லுது, நாம் நேரடியாக பார்க்கல, அல்லாஹ் சொல்லிட்டானா நாம் அதை என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. கைப்பான விஷயம் நம்ம சந்தேகப்படக்கூடாது, அல்லாட்டிருந்து வந்துட்டா அதில் கண்டுகளும் சந்தேகம் வரக்கூடாது. அது போன்று உலக ரீதியிலான விஷயங்கள், அதிலேயே நம்ம தீர்க்கமான ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, நமக்கு இதுக்கு இது வந்து 100% உண்மை தான் என்ற இல்மு நமக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் இல்மு தான். இப்போ குர்ஆன் முபாகலாக்கு என்ன சொல்லுது, அதாவது ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம், உமக்கு இல்மு வந்த பிறகு தீர்க்கமான அறிவு, வஹீயும் தீர்க்கமான அறிவு தான், சந்தேகம் வராது. அது போன்று நாம உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தீர்க்கமா நம்ம கண்ணால் நேரடியாக பார்க்கறது, இஸ்லாம் வந்து ஒன்றை உறுதிப்படுத்துவதற்கு என்னென்ன சாட்சிகளை சொல்லி காட்டுகிறதோ அந்த சாட்சியை வைத்து உறுதிப்படுத்துவது,
செய்தவனை தவறை ஒத்துக்கொள்வது, இந்த மாதிரி தீர்க்கமான ஒரு விஷயம் வந்த பிறகு அவர் உம்மிடம் பாதிட்டால் நீங்க வாங்க, உங்களுடைய ஆண் மக்களையும் எங்களுடைய ஆண் மக்களையும் உங்களுடைய பெண்களையும் எங்களுடைய பெண்களையும் நீங்களும் நாங்களும் நாம் அழைத்து அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், யாரு பொய்யர்களோ அவங்க மேல நம்ம சாபத்தை கேட்போம். ஒருத்தன் வந்து ஒரு தவறை நம்ம கிட்ட ஒத்துக்கொள்றான், ஒத்துக்கொண்ட பிறகு நாம் அவரை குற்றவாளி தீர்ப்பளிக்கிறோம், அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கொள்ளவே இல்லைன்னு சொல்றான்னு வச்சுக்கிடுங்க, இப்ப முபாகலா கூப்பிடலாம், நீ எங்கிட்ட ஒத்துக்கொண்டது உண்மை அப்படின்னு நமக்கு தெளிவா, நாம வந்து ஒத்துக்கொள்ளாம ஒத்துக்கொண்டு சொன்ன வச்சுக்கிடுங்க, இப்ப நாம பொய்யன் ஆயிரும். அதே நேரத்துல நம்ம கிட்ட ஒத்துக்கொண்டது தீர்க்கமாக கடுகளவு சந்தேகம் இல்லாமல் நம்ம கிட்ட ஆதாரமாக இருக்கும் பொழுது அதை ஒருவன் மறுக்கிறான் என்று சொன்னால் அப்ப நாம் அவன் என்ன செய்யலாம், முபாகலாக அழைக்கலாம். இந்த மாதிரி இல்மு என்பது வகியும் இல்மு தான், உலக விஷயத்து சந்தேகம் இல்லாமல் தெல்ல தெளிவாக நாம் அறிந்து கொள்வதும் இல்மு தான். அதைத்தான் நிபந்தனையா வைக்கிறான், உங்கள்ட்ட தெளிவான இல்மு வந்த பிறகு அது பொய் அப்படின்னு வாதிக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள், அப்ப நீ வா, நம்மள யாரு பொய்யனோ நாம் அந்த பொய்யன் மீது அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்போம். இந்த முபாகலா விஷயத்துல பாருங்க, முபாகலாக்களை லியான் சட்டம் சொல்லுவாங்க, முபாகதால எப்படி நாம பொய்யர்கள் மீது சாபத்தை கேட்கிறோமோ அது மாதிரி லியான் சட்டத்திலையும் பொய்யர்கள் மீது சாபத்தை கேட்கிறது தான். அதுலயும் வந்து ஒரு ஆள் வந்து தெளிவான இல்மு இருக்கணும். இப்ப அல்லாஹ் சொல்றான் சூரத்து 100ல் 6வது வசனம் 9வது வசனம் வரைக்கும், வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுன் லஹும் ஷுஹதாவு இல்லா அன்ஃபுசுஹும், உங்கள வந்து உங்கள் மனைவியர் மீது பழி சுமத்தினால் பழி சுமத்தக்கூடியவர்கள் அவர்களை தவிர வேறு சாட்சிகள் இல்லை. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும், அல்லாமல் 4 சாட்சி சொல்ல வேண்டும், இன்னஹு லமினஸ் சாதிகீன், நான் உண்மையாளர்களில் ஒருவன் என்று அவன் என்ன செய்யணும், அவன் சாட்சி சொல்லணும். மனைவி மேல ஒருத்தன் பழி சுமத்துறான், என்னுடைய மனைவி வந்து இன்ன ஆளோட உபச்சாரம் பண்ணாங்க, நான் என் கண்ணால பார்த்து பழி சுமத்தும் போது இவர் கண்ணால பார்த்தாரா இல்லை அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க வந்து 4 சாட்சி சொல்லணும், கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த மாதிரி விபச்சார குற்றச்சாட்டு வரும்போது நான் உண்மை என்று கணவன் 4 சாட்சி சொல்லணும். வல் ஹாமிசத்து அன்னல் அனத்தல்லாய் அலேஹி இன்கானமில் காதிபீன், 5வது தடவையை அவன் சொல்லணும், நான் பொய்யர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் அப்படின்னு அவன் சொல்லணும். அதே மாதிரி அந்த அம்மா என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஃபைதரவானுகள் அதாப அன் தஷ்ஹத் அர்பா ஷஹாதாத்தின் பில்லா, அந்த பெண்ணும் என்ன செய்வேன், அல்லாஹ்வை முன்னிறுத்தி 4 சாட்சிகள் சொல்ல வேண்டும், இன்னவு லமினல் காதிபீன், அவன் பொய்யர்களில் ஒருவன் அப்படின்னு அம்மா சொல்லணும். நான் விபச்சாரம் பண்ணல, அவன் சொல்வது பொய், அவன் உண்மையாளர்கள் ஒருவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என்ன செய்யட்டும் என் மீது உண்டாகட்டும். அப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் இருவரில் ஒருவர் தெளிவான இல்மோட இருக்கணும். தெளிவான இல்மோட இருக்கும்போது கணவன் மனைவி விபச்சாரம் செய்து விட்டார் என்பது அவனுக்கு தெல்ல தெளிவா தெரியும் பொழுது அவன் உபாகலா இந்த மாதிரி லியான் அழைப்புக்கு அவன் உட்படலான். மனைவி வந்து தான் செய்யவில்லை என்பதில் அவர் தெளிவாக இருக்கும் பொழுது அவளும் இந்த சாபாளிப்பு பரிமாணத்துக்கு வளைக்கலாம். அது ரெண்டு பேரும் யாராவது ஒருவர் பொய்யராக இருப்பார்கள், அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் அது அல்லாஹ்வுடைய கோபம் என்ன செய்யும் உண்டாகும். இப்ப நம்ம லியான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கூட சொன்னோம், லியான் என்னது மார்க்க சம்பந்தமானதா, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ளது, ஒரு கணவன் வந்து மனைவியின் மீது விபச்சாரம் செய்தார் என்று பழி சுமத்தும் போது உள்ள சட்டம், அப்ப அதுக்கும் அல்லாஹ் சாபத்தை கேட்கத்தானே சொல்றான். அதனால வந்து இந்த முபாகலா என்பது சாபத்தை கேட்கக்கூடிய விஷயம், பொய்யர்களுமே சாபத்தை கேட்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் வந்து கணவன் மனைவி பிரச்சனை உலக விஷயத்தை கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த சாபத்தை கேட்குமாறு சொல்கிறான். அதனால இது மார்க்க விஷயத்திற்கு மட்டும் என்று சொல்வது இது கிடையாது, சரியான ஒரு வாதம் கிடையாது என்பதை இதன் மூலமும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த முபாகலா என்பது சில நேரங்களில் கொள்கைக்காகவும் வரும், சில நேரங்களில் வந்து உலக விஷயத்திற்காகவும் வரும். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இது வந்து ஈசா நபி தொடர்பாக பேசுவதனால் மார்க்க விஷயத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க, ஈசா நபி தொடர்பாக பேசுவதனால் மார்க்க விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்லாங்க பாருங்க, இதுவே அவங்க வாதப்படி தப்பு. இப்போ ஒரு ஆள் வந்து இந்த வசனத்தில் ஈசா நபியுடைய பிறப்பு விஷயமாக மட்டும்தான் இது பேசுது, அதனால ஈசா நபியுடைய பிறப்புக்கு மட்டும்தான் முபாகலா என்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை ஈசா நபி தொடர்பான விஷயம் என்பது கொள்கை, அப்போ கொள்கைக்காக எதுவாகவும் அது நம்ம உபாகலா செய்தான்னு சொல்லி அது பிராட் ஆகும்போது அல்லாஹ் சொல்லக்கூடிய இல்முங்கிற வார்த்தையை வச்சு கொள்கைக்கு மட்டுமல்ல இது உண்மை பொய்யை கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றுக்குரிய ஒரு பொதுவான ஒரு முபாகலா என்றும் ஆக்கலாம். ஈசா நபிக்கு மட்டும் சொன்னதை வச்சு மார்க்கம் எடுக்கும்போது அந்த மார்க்கம் கொஞ்சம் பெருசாக்குறாங்களா இல்லையா, அதை இன்னும் பெருசாக்கி அனைத்து உலக விஷயமாக இருந்தாலும் மார்க்க விஷயமாக இருந்தாலும் உண்மை பொய்யை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு அளவுகோல் தான் முபாகலா. இந்த வசனத்துடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபத்தை செய்வோம்,
நாம கேட்போம் அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப முபாஹலா என்பது உண்மை பொய், உண்மையாளர் யார் பொய்யர் யார் என்பதை தீர்மானிப்பதற்குரியதுதான். உண்மை பொய் என்பது ஆதாரங்களை வச்சுனா மனு செய்யலாம், தீர்மானிக்கலாம். ஆதாரங்களை காட்டின பிறகும் ஒருதான் ஏற்றுக்கொள்ளல, அப்ப முபாஹலாக்கு வாரியா என்ன அல்லாட்டின செய்ய ஒப்படைப்போம் என்றும் அதனை செய்யலாம், தீர்மானிக்கலாம். அப்ப இந்த வசனத்துல வந்து மார்க்க விஷயம் மட்டும் கிடையாது, மார்க்க விஷயம் மட்டும் குறிப்பாக்கலாம். இன்னொரு ஆள் வந்து என்ன செய்வாரு, இல்ல ஈசா நபி பிறப்புக்கு மட்டும்தான் பாரு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஈசா நபி பிறப்பு இங்க மார்க்க சம்பந்தப்பட்டது, அதனால நம்ம மார்க்க எதுனா எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் அல்லாஹ் பொய்யர்கள் மீது சாபத்தை கேட்கிறான். பொய்யர் என்று வரும்போது மார்க்க விஷயத்தின் பொய் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க, உலக விஷயத்தின் பொய் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அதனால இந்த வசனம் வந்து மார்க்க விஷயம் என்று மட்டும் என்ன செய்யவில்லை, சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லப்பட்டால் நம்ம மார்க்கன்னு சொல்லிடலாம், குறிப்பாக கூட எந்த வார்த்தையும் இல்லை. அல்லாஹ் மார்க்கம் தொடர்பாக விஷயம் சொல்லிட்டு நிபந்தனை சொல்லி காட்டுகின்றான். ஞானம் வந்த பிறகு வாதிட்டால், தெளிவான தீர்க்கமான அறிவு வந்த பிறகு வாதிட்டால், தீர்க்கமான அறிவு என்பது அது மார்க்க விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளும், உலக விஷயம் செய்யும் எடுத்துக்கொள்ளும். தெளிவான தீர்க்கமான அறிவு வந்த பிறகு வாதிட்டால் நம்ம என்ன செய்வோம், முபாகலா செய்து பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முபாகலா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் வஞ்சிக்கணும், நான் நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன், நான் வந்து எல்லாம் தெரியாம நான் வந்துட்டேன், எனக்கு வேற இந்த மாதிரிலாம் முபாகலாக்கு வந்து அல்லாட்ட வந்து தெரியாம வந்து நிர்பந்தத்தில் வந்துட்டேன்னு சொல்லி இறையச்சமற்ற தன்மை நம்ம என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. நாம 100% நமக்கு தீர்க்கமான ஒரு விஷயத்தை, தீர்க்கமான ஒரு உண்மையை நாம் அறியும் பொழுது அந்த உண்மைக்கு நம்மளை தவிர வேற சாட்சி இல்லாமல் இருக்கும்போது அந்த மாதிரி நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம், முபாகலா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதற்கு திருமறை குர்ஆன் வைக்கக்கூடிய நிபந்தனையே, உமக்கு தெளிவான தீர்க்கமான அறிவு வந்த பிறகு உம்மிடம் யாரையும் வாதம் செய்தால் நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி முபாகலாவுக்கு அலையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த உலக விஷயம் மார்க்க விஷயம் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம தெளிவாக இருக்கிறோமா என்பதை மட்டும் நாம் அளவுகோலாக கொண்டால் போதுமானது. அதுதான் குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. இந்த குர்ஆன்ல வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கொள்கை விஷயத்துக்காக அழைக்க சொல்கிறான். கொள்கை விஷயத்துக்கு அழைக்க சொன்னா கொள்கைக்காக மட்டும்தான் இந்த வசனம் பேசல. கொள்கை விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்லும் போது ஞானம் வந்த பிறகு ஞானத்தை தான் அல்லாஹ் செய்யறான், இல்மத்தை தான் அல்லாஹ் செய்கின்றான், அடிப்படையாக வைக்கின்றான். இல்மு என்பது மார்க்க விஷயத்திலும் தெளிவான அறிவு இருந்தால் அதுக்கு பிறகு இல்மு தான். உலக விஷயத்திலும் தெளிவான சான்றுகள், 100% உண்மைப்படுத்தக்கூடிய சான்றுகள் நம்முடைய மனசாட்சிக்கு அது 100% உண்மைதான் என்ற தெளிவான நாம கண்ணால பாக்குறது. ஒரு மனைவி விபச்சாரம் பண்றது கணவன் கண்ணால பாக்கலாம்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு வந்து அவனுக்கு வந்து அது இல்மு தான், மற்றவங்களுக்கு இல்மு இல்லாம இருக்கலாம். எவன் கண்ணால் பார்த்தானோ அவனுக்கு அது என்னதுதான், இல்மு தான். அப்ப இந்த மாதிரி தெளிவான இல்மு இருக்கும் பொழுது அதற்கு தான் பொய்யனாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதற்கு முபாகலா செய்வது மார்க் அடிப்பெண் கிடையாது, குற்றம் கிடையாது. அதனால இந்த வசனம் இது உலக விஷயமாக இருந்தாலும் மார்க்க விஷயமாக இருந்தாலும் இது முபாகலா செய்வதை எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் இது ஆதாரமாக இருக்கிறதே தவிர மார்க்க விஷயத்திற்கு மட்டும் என்றோ அல்லது ஈசா நபிக்கு மட்டும் என்றோ இதில் என்ன கிடையாது, இந்த வசனத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அடுத்து ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க, இறைவன் தாயை விட 70 மடங்கு அன்பு வைத்திருக்கின்றான் என்ற ஹதீஸுக்கு மாற்றமாக குர்ஆனில் இறைவன் அளவற்ற அன்பாளன் என்று வருகிறது, ஹதீஸை பார்த்தால் அவனின் அன்பு அளவுடன் நிர்ணயிப்பது போல் உள்ளதே, அப்படியானால் அளவற்ற அன்பாளன் என்ற இறை வசனத்தை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்லாஹ்வின் தாயை விட தாயுடைய அன்பு எவ்வளவோ அதை விட 70 மடங்கு தான் அல்லாஹ்வுடைய அன்பு. ஆனால் குர்ஆன் சொல்லி காட்டுது அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அர் ரஹ்மான் அர் ரஹீம் வருது பாருங்க, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ்வுடைய அன்புக்கு அளவே கிடையாது, அல்லாஹ்வுடைய கருணைக்கு நிகரே கிடையாது குர்ஆன் சொல்லி காட்டும் போது. ஹதீஸ்ல வந்து 70 மடங்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கருணைக்கு அல்லாஹ்வுடைய அன்புக்கு அளவு நிர்ணயிக்கிற மாதிரி வருத, இது என்ன சொல்லி கேட்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஹதீஸ்லையும் வரல, அல்லாஹ்வுடைய கருணைக்கு தாயை விட தாயையுடைய அன்பை விட 70 மடங்கு அல்லாஹ் அன்பு மிக்கவன் அப்படின்னு செய்யல, குர்ஆன் வசனங்களே வரல, ஹதீஸ்லேயே வரல. பொதுவாக அல்லாஹ் வந்து அளவற்ற அருளான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில தான் திருமலை வசனங்களும் சொல்லி காட்டுகிறது, ஹதீஸும் சொல்லி காட்டுகிறது. உதாரணம் நம்ம வந்து சான்றுக்காக ஏராளமான வசனங்கள் இருக்குது இறைவன் எந்த அளவுக்கு அளவற்ற அருளான் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சில சான்றுகளை நாம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறோம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த வசனமே என்ன காட்டுது, அல்லாஹ் அளவற்ற அருள், அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் என்ன கிடையாது, நிகர் இல்லை என்பதை காட்டுகிறது. அதுமாதிரி அல்ஹம்து சூரா அர் ரஹ்மான் அர் ரஹீம் வருது, அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று வருகிறது.
அதுபோன்று 7வது அத்தியாயம் 156வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வரஹ்மதி வசியத் குல்ல ஷயின், என்னுடைய அருள் என்னுடைய கருணை எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் அளவற்ற அருள் என்பதை அனைத்து பொருட்களையும் என்னுடைய கருணை சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க எந்த அளவுக்கு அதை அல்லாஹுடைய கருணையை எப்படி தெளிவுபடுத்துறாங்க பாருங்க. சஹி முஸ்லீமில் வந்து 5312வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஹுரைரா அலி அல்லாஹூ அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபியல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இன்னலில்லாஹி மியத்த ரஹ்மா, அல்லாஹ் வந்து தன்னுடைய கருணையை 100 பங்காக அல்லாஹ் பங்கு வைத்தான். அன்சல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாமி, தன்னுடைய கருணையை அல்லாஹ் 100 பங்கு வச்சு அதில் ஒரு பங்கத்தான் அல்லாஹ் அந்த உலகத்தில் உள்ள ஜின்கள் மனிதர்கள் அனைத்து கால்நடைகள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் அந்த ஒரு பங்கத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான். இப்போ பிகா எத்த ஆத்தஃபூன் ஒரு பிகா எத்த ராகமோன், இந்த உலகத்தில் வந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் கருணை காட்டுவது ஒருவருக்கொரு அன்பு காட்டுவது, ஒ பிகா தாழ்த்திஃபுல் வஹ்ஷு அலா வலதிகா, அதாவது இதை கொண்டு தான் ஒவ்வொரு உயிரினமே தன்னுடைய குட்டிக்கு கருணை காட்டு. இந்த உலகத்தில் கருணையை பாருங்கள், ஒரு தாய் வந்து தன் குழந்தை மேலே எவ்வளவு அந்த உலகத்தில் உச்சகட்டமாக அன்பு காட்டக்கூடிய தாய், எவ்வளவு உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மாரும் இந்த பிள்ளை மேலே கருணை காட்டுறாங்க. ஒவ்வொரு விலங்கினங்களும் தன்னுடைய குட்டிகள் மேலே குஞ்சுகள் மேலே கருணை காட்டுது. ஒவ்வொரு ஜின்கள் காட்டக்கூடிய அனைத்துனுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய கருணையில் ஒரு மடங்கு தான், அந்த ஒரு மடங்கு தான் அதை அந்த உலகத்துக்கு இறக்கி வச்சான். அந்த ஒன்றில் தான் அந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நாம் காட்டக்கூடிய அன்பு, கணவன் மனைவி மேலே காட்டக்கூடிய அன்பு, மனைவி கணவன் மேலே காட்டக்கூடிய அன்பு, தாய் பிள்ளை மேலே காட்டக்கூடிய அன்பு, சொந்த பந்தங்கள் மீது காட்டக்கூடிய அன்பு, எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய குட்டிகள் மீது காட்டக்கூடிய அன்பு, எல்லாமே இந்த ஒன்றில் தான். நபியே நான் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் இந்த 99 மடங்கு கருணை அவன்கிட்ட இருக்குது, அதை வந்து தன்னுடைய அடியார்களுக்காக கருணை காட்டுவதற்காக, மறுமையில் தன்னுடைய அடியார்கள் கருணை காட்டுவதற்காக 99 மடங்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் வந்து வைத்திருக்கின்றான். இதை விட 99 மடங்கு அல்லாஹ் மறுமையில் காட்ட போறான். இந்த உலகத்தில் காட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய கருணை என்ன செய்ய முடியாது, கணக்கிட்டு விட முடியாது. அவ்வளவு பெரிய கருணை, நிகரில்லாத அன்பு அல்லாஹ் அந்த உலகத்தில் காட்டுறான். இன்ன 99 மடங்கு அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அந்த கருணையை வந்து நாம் எந்த ஒரு கருவியை கூட செய்ய முடியாது, அளவிட்டு விட முடியாது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதுபோன்று தாயுடைய கருணையையும் அல்லாஹ்வுடைய கருணையும் ரசூல் சல்லாஸ் ஒரு கம்பேரிட்டிவாக சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்க, சைகுல் புகாரில் 5999வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சில அடிமை பெண்கள் கிடைக்கிறாங்க. அப்போ அந்த அடிமை பெண்களில் வந்து ஒரு பெண் வந்து இதில் வந்து அதிகமாக பால் சுரக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, குழந்தை பெற்று பால் ஊட்டக்கூடிய அந்த பெண்ணாக இருக்கிறாங்க. அது எந்த ஒரு குழந்தையை பார்த்தாலும் அவள் தன்னுடைய அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மார்போடு அவள் என்ன செய்கின்றாள், அனைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு பாது விட்டுகிறாள். அப்போ அந்த மாதிரி ஒரு அடிமை பெண். அப்போ நபியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, இந்த ஒரு பெண் வந்து எந்த குழந்தையை பார்த்தா அடுத்த குழந்தையை பார்த்தாலுமே அதை தூக்கி பாது விட்டுகிறாள், இந்த அம்மா பிறருடைய குழந்தைக்கு கூட தன்னுடைய மார்போது பாது விட்டக்கூடிய இந்த தாய் வந்து அத்தரவுன ஹாதிஹி தாரிகத்துன் வலதகா ஃபின்னார், இந்த தாய் தன்னுடைய குழந்தை அறுப்புல தூக்கி போடுவாளான்னு கேட்குறாங்க. அடுத்த குழந்தை கஷ்டப்படும் போது கூட அடுத்த குழந்தையை கூட தன்னுடைய மார்பகத்தில் வைத்து பால் ஊட்டக்கூடிய இந்த பெண் வந்து தாம்பத்த பிள்ளை நெருப்புல தூக்கி போடுவாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக சொன்னாங்க, லா வகியலா தகதீரு அலா அன் தத்ராஹு அல்லா என் துதிரே, இந்த தாய் வந்து அந்த மாதிரி தன்னுடைய குழந்தையை நெருப்புல தூக்கி போட மாட்டாங்க. அப்போ நபியா நான் சொல்கிறாங்க, அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா, இவள் தன்னுடைய குழந்தை மீது காட்டக்கூடிய கருணையை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது பெரும் கருணை காட்டக்கூடியவன். அந்த கருணை நம்ம அளவிடவே முடியாது. தாய் வந்து புள்ள மேலே காட்டக்கூடிய கருணையை விட இந்த தாய், நபியானா எந்த உதாரணம் சொல்லி காட்டுறாங்களோ பிற குழந்தைகளை கூட பாதுகாக்கக்கூடிய அந்த தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை நரகத்தில் போட மாட்டாளோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் செய்கின்ற அடியார்கள் மீது கருணை காட்டக்கூடியவன் என்று நபியானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி புகாரில் 5673வது செய்தியாக வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, லை யுதுஹில அஹதன் அமலுஹு அல் ஜன்னா, உங்களில் யாரையும் அவருடைய செயல் நல்ல காரியம், நாம் தொழுகிறது, நாம் நோன்பு வைக்கிறது, நாம் ஜகாத் கொடுக்கறது, நம்முடைய அமல் உங்களுடைய அமல் சொர்க்கத்தை நுழைத்து விடாது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ் வலா அந்த யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்குமா நீங்கள் செஞ்சு அமல் வச்சு சொர்க்கம் போக முடியாது, லா வலா அன இல்லா எத கம்மதனி அல்லாஹூ
நானும் என்னுடைய அமலை வச்சு சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் தன்னுடைய கருணையாலும் தன்னுடைய அருளாலும் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர. அப்ப நாம அமல் செய்யணும். அமல் எதுக்காண்டி? அமல் செய்வதை வைத்துதான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அல்லாஹ் ஒரு சின்ன செயல கூட அல்லாஹ் என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். தண்ணியை குடிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். இந்த அமல் அமல் அவசியம். அதனால அமல் செய்யாம சொர்க்கம் போக முடியாது, விளங்கிடக்கூடாது. அமல் செய்ய வேண்டும். அந்த அமலுக்கு நன்மை வச்சு போக முடியாது. அந்த அமல் செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கும். நாம செய்யக்கூடிய அமலுக்கு நம்ம இட போட்டோம் வச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்ம எவ்வளவு தொழுதாலும் பத்தாது. நம்ம இதயம் இயங்குவது, நம்முடைய உடல் உறுப்புகள் இயங்குவது, நம்ம கண்கள் பார்ப்பது, காது கேட்கறது, இதுக்கு நம்ம வந்து அல்லாஹ் நன்றி செலுத்த முடியுமா? நன்றி செலுத்த முடியாது. அதை நம்ம என்ன விளங்கிடக்கூடாது? அமல் செய்யாம சொர்க்கம் தான் விளங்கிடக்கூடாது. நமக்கு அமல் செய்ய வேண்டும். அந்த அமலுக்கு உள்ள நன்மையை வச்சு சொர்க்கம் கிடைக்காது. அதுக்கு ஈக்குவலாக நாம் அமல் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய சிறிய நல்லமல் கூட அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தரும். ஒரு ஆள் வீதி வழியாக போகிறாரு, வீதி வழியாக போகும்போது மக்களுக்கு இடையூறாக ஒரு முள்ளு மரத்தை பார்க்குறாரு, அதை வெட்டுறாரு. அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சு அவர் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கொண்டு போகிறான். ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க, அந்த நல்ல காரியத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. அவங்க செய்யக்கூடிய சிறிய நல்லறங்கள் கூட அல்லாஹ்வுடைய கருணை என்ன செய்து பெற்றுக் கொடுக்குது. அது மாதிரி ஒருவர் வந்து ஒரு கடன் கொடுத்தவருக்கு அவகாசம் கொடுக்குறாரு, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொர்க்கத்தை கொடுக்குறான். அப்போ இந்த மாதிரி நல்லறங்கள் தான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும். நாம் செய்யக்கூடிய அமலுக்கு உரிய கூலியை சொர்க்கத்துக்கு போக முடியாது. அந்த அமலின் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால வந்து எந்த செய்திலையும் தாயை விட 70 மடங்கு தான் அல்லாஹ் கருணையாளன் என்று அல்லாஹ்வுடைய கருணைக்கு அளவு என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அல்லாஹ் வந்து அளவற்ற அருளானு தான் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளுக்கு எந்த ஒரு கருவியை பற்றி நம்ம செய்ய முடியாது, அளவிட்டு விட முடியாது. குர்ஆன் ஹதீஸ் வசனங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு விஷயத்தோடு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ் வந்து தன்னுடைய கருணையை 100 பங்கிட்டான், 99 மறுமையில் தன்னுடைய அடியார்களுக்காக தந்திரம் வைத்திருக்கின்றான். 1 அந்த அருளைத்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் காட்டக்கூடிய அன்பு என்பது அந்த 1 சொல்கிறோம் பாருங்க. இது கூட படைப்பினங்களுடைய அன்போடு அல்லாஹ்வுடைய அன்பை ஒப்பிடுவது கிடையாது. அல்லாஹ் வந்து படைப்பினங்களுக்கு காட்டக்கூடிய அன்பை வச்சு அல்லாஹ்வுடைய அன்பை அளவீடு செய்கிறது கிடையாது. படைப்பினங்கள் காட்டக்கூடிய அன்பே அந்த 1 அன்பு இருக்குது பாருங்க. இதே நம்ம அளவீடு செய்ய முடியாது. படைப்பினங்கள், இப்போ ஒரு தாய் வந்து ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது காட்டக்கூடிய அன்பு இருக்குது பாருங்க, இந்த அன்பை நாம் அளவீடு செய்ய முடியுமா? அன்பே அளக்கக்கூடிய கதி உலகத்தில் கிடையாது. இது ஒரு தாயுடைய அன்பு கிடையாது. உலகத்தில் உள்ள அனைத்து தாய், ஆதம் நபி காலத்திலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது காட்டக்கூடிய அன்பு, அதே மாதிரி அனைத்து ஜீவராசிகள் குட்டிகள் மீது காட்டக்கூடிய அன்பு, மனைவிமார்கள் கணவன் மீது காட்டக்கூடிய அன்பு, கணவன் மனைவிமார்கள் மீது காட்டக்கூடிய அன்பு, சொந்த பந்தங்கள் மீது காட்டக்கூடிய அன்பு, இந்த ஒட்டுமொத்த அன்பு எதை வச்சு அளக்கா? இல்லை இதையே நம்ம சுபஹானல்லாஹ் நம்ம வந்து ஒரு அளவு கொண்டு வர முடியாது. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய அந்த 1 என்பது தான் ஒட்டுமொத்த ஆதம் நபி காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வரக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் தங்களுக்குள் காட்டி கொள்ளக்கூடிய அன்பு என்பது. இதுவே ஒரு அளவுக்குள்ள உள்ளடக்க முடியாது. அதனால வந்து இதை கூட என்ன செஞ்சிருக்கலாம், விளங்கியிருக்கலாம். எப்படி அந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் காட்டக்கூடிய அன்பை விட 99 அது மனிதர்கள் படைப்பினத்துடைய அன்பு அல்லாஹ் சொல்லி காட்டுது. அல்லாஹ் தந்த அல்லாஹ்வுடைய அந்த 1 கருணை தான் ஒட்டுமொத்த ஜீவராசியும் என்ன செய்கிறது, கருணை காட்டுகிறது என்பதை தான் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அதனால் அந்த 1 கூட என்ன செய்ய முடியாது, அளவிட்டு விட முடியாது என்பது. அல்லாஹ்வுடைய 99 கருணை நம்ம எப்படி எதை வைத்து அளவிட முடியும்? அதனால வந்து அல்லாஹ்வுடைய அந்த அளவற்ற கருணை என்பது அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து அதை அனுபவிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். நாம் எந்த வித கருவியை வைத்தோம், அறிவை வைத்தோ அவனுடைய அளவற்ற அளவில் நம்ம என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதானமாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகள், மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், ஏனைய உயிரினங்கள், எல்லா ஜீவராசிகளும் பிற உயிரினங்கள் தங்களுடைய குட்டிகள் மீது காட்டக்கூடிய அன்பு வந்து கோடான 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 கோடி மடங்கு சொல்கிறோம். இதே மாதிரி 99 சொல்கிறோம் பாருங்க. இந்த கோடான 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 கோடி மடங்கு நம்ம எப்படி இதை நாம் எப்படி அளவீடு செய்ய முடியாதோ அது மாதிரி தான் இந்த ஒன்றையே நம்ம அளவீடு செய்ய முடியாதுங்கும் போது அந்த 99 என்ன செய்ய முடியாது, அளவீடு செய்ய முடியாது. இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த அளவற்ற அருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க, இஸ்திகாரா தொழுகையின் நேரம் என்ன? அந்த இஸ்திகாரா தொழுகையை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தான் தொழ வேண்டுமா, அது எப்போது வேண்டுமானாலும் தொழலாமா, அது எப்படி தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இஸ்திகாரான்னு சொன்னோம்னா நல்லதை தேர்ந்தெடுக்கும் ஒரு துவா. நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்ய நினைக்கிறோம்,
செய்ய நினைக்கும் பொழுது நாம் நஃபிலாக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கையேந்தி நபிகள் நாயகம் நமக்கு ஒரு துவாவை என்ன செஞ்சுருக்காங்க, இஸ்திஹாரா துவான்னு சொல்லி தந்திருக்காங்க. அந்த இஸ்திஹாரா துவாவை நம்ம செஞ்சுட்டு நம்ம என்ன தேவையை அல்லாஹ்ட்ட செய்ய நினைக்கிறோமோ அது அல்லாஹ்ட்ட குறிப்பிடணும். அப்படி குறிப்பிட்டோம்னா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், சரியான ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்போ சஹீஹுல் புகாரியில் வந்து 1162வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்லி காட்டுறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா இஸ்திஹாலத ஃபில் உமூர் கமா யுஅல்லிமுனா சூரத்தன் அல் குர்ஆன், குர்ஆனில் ஒரு சூறாவை கற்றுத்தருவதை போன்று எல்லா காரியங்களிலும் நல்லதை தேர்ந்தெடுக்கும் துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி, உங்களில் ஒருவர் வந்து ஒரு காரியத்தை செய்ய நினைத்தார், ஃபல் யர்கா ரகஅத்தைனி மின் கைரில் ஃபரீலா, ஃபர்ல் அல்லாத 2 ரக்காத் நஃபிலான ஒரு 2 ரக்காத்து அவர் தொழட்டும். தொழுத பிறகு சும்மல் யகுல், பிறகு அவர் வந்து பின்வரக்கூடிய ஒரு பிரார்த்தனையை செய்யட்டும் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது நம்ம 2 ரக்காத்து ஃபர்ல் அல்லாத 2 ரக்காத் தொழுது, பிறகு நம்ம அல்லாட்ட கையேந்து இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். என்ன துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக்க பி இல்மிக்க, இறைவா உன்னுடைய ஞானத்தின் பொருட்டால் உன்னிடம் நல்லதை வேண்டுகிறேன், வாஸ்தகதிருக்க பி குதிரத்திக்க, உன்னுடைய ஆற்றல் மூலம் நான் வந்து நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தில் எனக்கு நீ ஆற்றலை தர வேண்டும் என்று நான் செய்கிறேன், நான் உன்னிடம் வேண்டுகிறேன், வாஸ் அலுக்க மின் ஃபதலிக்கல் அதீம், உன்னுடைய மகத்தான பேரருளை நான் உன்னிடம் வேண்டுகிறேன், ஃபைன்னக தக்திரு வலா அக்திரு வத்தாயலமு வலா ஆயலமு வா அந்த அல்லாமல் குயும், இறைவா நீயே அனைத்திற்கும் ஆற்றல் பெற்றவன், நான் வந்து ஆற்றல் பெற்றவன் இல்லை, நீயே அனைத்தையும் அறிகிறாய், நான் அனைத்தையும் அறிந்தவன் கிடையாது, நீ தான் மறைவானவை அனைத்தையும் அறியக்கூடியவன், அல்லாஹும்ம இன்குந்த தாயலமு அன்ன ஹாதல் அம்ர ஹைருன் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபக்துர்ஹுலி வ யஸ்ஸிர்ஹுலி சும்ம பாரிக்லி ஃபீஹி, இறைவா எனது இந்த காரியம் வந்து எனக்கு மார்க்க விஷயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய காரியத்தின் முடிவிலும் அது மாதிரி என்னுடைய மறுமை வாழ்க்கையிலும் நன்மையானது என்று உனக்கு தெரிந்தால் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் அது எனக்கு இந்த என்னுடைய மார்க்க விஷயத்திலும் நல்லதாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லதாக இருக்கும், என்னுடைய மறுமைக்கும் நல்லதாக இருக்கும், என்னுடைய முடிவுக்கும் நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் ஃபயஸ்ஸி ஃபக்துர் ஹுலி அது செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு கொடு, ஒயசீர் ஹுலி அதை எனக்கு லேசாக்கு, சும்மா பாதிக்கலி ஃபீஹி பிறகு அதில் என்னை எனக்கு வந்து நீ பரக்கத் செய், மறைமுகமான அருளை நீ எனக்கு அதில் செய்வாயாக, வ இன்குந்த தாழமும் அன்னஹாதில் அம்ர ஷர்ருன்லி ஃபீ தீனி ஓ மஆஷி ஓ ஆகிபத்தி அம்ரி, இந்த காரியம் நான் செய்யக்கூடிய செய்ய நினைக்கிற இந்த காரியம் வந்து எனக்கும் என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய இறுதி முடிவுக்கும் அதாவது மறுமை வாழ்க்கைக்கும் அது தீயதாக இருக்கும் என்றால் ஃபஸ்ரிஃபு அன்னி, என்னை விட்டு அந்த காரியத்தை திருப்பி விடுவாயாக, வசிரிஃப்னி அணுகு அதை விட்டும் என்னையும் திருப்பி விடுவாயாக, அந்த காரியத்தையும் என்னை விட்டு திருப்பி விடு, என்னை விட்டும் அந்த காரியத்தை திருப்பி விடு, வக்தூர் லியல் ஹைர ஹைசுகான சும்ம அருளினி பிஹி, எனக்கு வந்து நீ திருப்தி கொள்ளக்கூடிய பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஆற்றல் தருவாயாக என்று நாம் என்ன செய்யணும், துவா செய்யணும். பிறகு நாம் என்ன காரியத்தை நம்ம தேவையை அல்லாட்ட வந்து நம்ம சொல்லணும், அப்போ நம்ம தேவையை வந்து நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட குறிப்பிட்டு கேட்கணும். இந்த மாதிரி நாம் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது 2 ரக்காத் தொழுது அதுக்கு பின்னாடி நாம் இந்த மாதிரி துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காரியத்தை நமக்கு நன்மையாக்கி தருவான், அது கெட்ட காரியமாக இருந்தால் அதை விட்டு நம்ம என்ன செய்து விடுவான், அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த இஸ்திஹாரா நம்ம நல்லதை நாடி செய்யக்கூடிய துவா இருக்கு பாருங்க, 2 ரக்காத்து நஃபிலான 2 ரக்காத் தொழுது நாம் அல்லாட்ட நம்ம இந்த துவாவை கேட்குறோம் பாருங்க, இதை வந்து இந்த தொழுகையை வந்து நாம் எந்த நேரத்திலும் அல்லாட்ட கேட்கலாம், தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரத்தை தவிர, நாம் தேர்ந்தெடுத்து தொழக்கூடிய தொழுகை தானே, அதனால் வந்து தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட 3 நேரங்கள், சுபு தொழுதுட்டோம்னா சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த தொழுகையும் தொழக்கூடாது, அதுபோன்று சூரியன் உச்சிக்கு வந்ததுலேருந்து உச்சி சாயிற வரைக்கும் எதுவும் தொழக்கூடாது, அதுபோன்று சூரியன் மறைய துவங்கியதிலிருந்து முழுமையாக மறையும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அப்போ இந்த தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்களை தவிர
வேற எந்த நேரத்தில் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், ரெண்டு நஃபிலான் ரக்காத் தொழுது இந்த துவாவை நாம் அல்லாவுடன் செய்யலாம், தாராளமாக கேட்கலாம். அதிலும் குறிப்பாக தஹஜ்ஜத் நேரத்தில் சஹர் நேரத்தில் கேட்பது வந்து மிகவும் ஒரு சிறப்பானதாக இருக்கும். சஹர் நேரத்தில் வந்து பல்வேறு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், அல்லாஹ் அருள் செய்யக்கூடிய நேரம் என்றதான் நபிகள் நாயகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சஹர் நேரத்தில் கேட்பதும் என்ன செய்யும், அது சிறப்பானதாக இருக்கும். அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறார், நான் வந்து ஒரு அனாதை குழந்தையை வளர்க்க நினைக்கின்றேன், அதே சமயம் என் சொத்திற்கு ஜகாத் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நான் அதை அனாதை குழந்தையின் பராமரிப்பிற்காக செலவிடும் தொகையை நான் கொடுக்க வேண்டிய ஜகாத் தொகையாக நினைக்கலாமா? இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? அப்படி அதை ஜகாத்தாக நினைத்தால் அனாதையை ஆதரித்த நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அனாதை குழந்தையை ஆதரிப்பதற்காக இவர் செலவு பண்ணுறார், அந்த செலவு வந்து ஜகாத்தால் இருந்து நாம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக அனாதைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான அனாதைகள் இருப்பாங்க. செல்வந்த நிலையில் உள்ள அனாதைகள் இருப்பாங்க. அனாதை என்றால் யார், பருவ வயதை அடைவதற்கு முன்பாக தந்தையை இழந்து விட்டால் அவங்க அனாதை. பருவ வயதை அடைந்த பிறகு தந்தையை இழந்தால் அது அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க. பருவ வயதை அடைவதற்கு முன்பாக தந்தையை இழந்து விட்டால் தான் அவங்களுக்கு அனாதை. இந்த அனாதைகள் வந்து செல்வந்தர்களாகவும் இருப்பாங்க, தந்தை வந்து நிறைய சொத்துக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. மார்க் அடிப்படையில் வந்து அனாதையுடைய சொத்துக்களை பாதுகாத்து அவங்க பருவம் அடைந்து பக்குவத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நாம் அவங்க செல்வங்களை அவங்கள்ட்ட பொறுப்பாளர் ஒப்படைக்க வேண்டும் என்று திருமலை வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அப்போ செல்வந்த நிலையில் உள்ள அனாதையாக இருந்தால் அவங்க நிறைய சொத்துக்கள் இருந்தால் அவங்கள பராமரிப்பதற்கு அவங்களுக்கு சொத்துக்களே போதுமானதாகும். அதே நேரத்தில் ஒரு ஆள் ஒரு குழந்தை அனாதையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த சொத்துக்களும் இல்லை. இப்போ அவங்க ஏழைகள் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. ஏழைகள் லிஸ்ட்டில் வரும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவில் 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் ஜக்காத்தை யார் யார் கொடுக்கணும் நல்லா சொல்லி காட்டுகின்றான். இன்னமும் சவக்காத்துல் ஃபுக்கராயி ஒல் மசாக்கின் ஒல் ஆமிரின் அலேகா, இந்த தர்மங்கள் அதாவது கட்டாய கடமையான ஜக்காத்துகள் வந்து ஏழைகளுக்கும் பரம ஏழைகளுக்கும் ஜக்காத்திற்காக வசூலிக்கக்கூடியவர்களுக்கும் அது அல்லஃபத்தி குலூபுகும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள், இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அது ஏற்கும் நிறையில் உள்ளவர்கள், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் வஃபிர் ரிகாப் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் அது ஆலிமீன் கடன்பட்டவர்கள், வஃபி சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கும் வப்ன சபில் வழிபோக்கர்களுக்கும் தர்மங்கள் உரியது. ஜக்காத்தை வந்து இந்த 8 சாதனைக்கு தான் அல்லாஹ் கொடுக்கணும். ஃபரீதத்த மினல்லா, இது அல்லாஹ்விடமிருந்துள்ள கட்டாய கடமை. அல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானம் மிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் சொல்லக்கூடிய 8 சாதாரில் வந்து ஒரு சாதாரியான ஏழைகள். அப்போ இந்த அனாதைகள் வந்து ஏழைகளாகவோ அல்லது பரம ஏழைகளாகவோ இருந்தால் அவங்க நாம் என்ன செய்யலாம், ஜக்காத்திலிருந்து தாராளமாக நாம் என்ன செய்யலாம், செலவிடலாம். செல்வந்தர்களாக தான் என்ன செய்யக்கூடாது, செலவிடக்கூடாது. இப்போ நம்மளுடைய ஜமாத் சார்பாக நம்ம என்ன செய்கிறோம், சிறுவர் ஆதரவு இல்லம் நம்ம நடத்துகிறோம். இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் இதில் வந்து ஏழைகள் தான் என்ன செய்யப்படுறாங்க, சேர்க்கப்படுகிறார்கள். நம்முடைய சக்கா தொகைகளை வந்து இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் அவங்க ஏழைகளுங்கிற லிஸ்ட்டில் வர்றதுனால நாம் அவங்களுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக செலவு செய்யலாம். அனாதையை ஆதரித்த நன்மையும் கிடைக்கும், நாம் ஜக்காத்து நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும். ஆனால் அடிப்படையாக கவனிக்க வேண்டியது அந்த அனாதைகள் வந்து ஏழைகளாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். செல்வந்தர்களாக உள்ள அனாதை நிறைய சொத்துக்கள் இருக்கும், அவங்களுக்கு ஜக்காத்திலிருந்து ஜக்காத் தொகையை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர்களை பராமரிப்பதற்கு அவங்களுக்கு தந்தை வந்து நிறைய செல்வங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, விட்டு விட்டு சென்றிருப்பார்கள். அதனால் அனாதைகள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு தாராளமாக ஜக்காத்திலிருந்து செலவு செய்யலாம். அனாதையை ஆதரித்த கூலி கண்டிப்பாக என்ன செய்யும், நம்ம இஹ்லாஸாக செய்யும் பொழுது அனாதைகளை ஆதரித்த நன்மை நமக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ்.